சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை பெரியவனாக்கினீரே நன்றி நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை பெரியவனாக்கினீரே நன்றி நன்றி ஐயா
உபாகமம் 8 அதிகாரம் 7 வசனம் முதல் 18 வசனம் வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதாளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைகையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகையெல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேன்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மேலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவன் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வாதமாக்குவாராக. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். கிறிஸ்தவர்களிடையிலே பேசப்படுகின்ற ஒரு பொதுவான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. அது ஒரு ஆங்கில கதை தான், தமிழிலும் அது இருக்கிறது. ஆங்கிலத்திலே அதை ஃபுட் பிரிண்ட்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள். அது ஒரு சின்ன ஒரு கற்பனை கதையாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு அழகான ஒரு கதை. ஒரு மனிதர் தன்னுடைய நித்திரை செய்கிற நேரம் ஒரு கனவு ஒன்று கண்டார். அவர் வாழ்க்கையிலே ஒரு கடற்கரையிலே நடந்து போவதாக அந்த கனவு இருந்தது. வாழ்க்கையிலே அவர் மிகவும் சந்தோஷமான அனுபவங்களோடு கடற்கரையிலே நடந்து போகிற போது அந்த கனவிலே அவரோடு கூட இயேசுவும் நடந்து வருவதாக அவர் கனவிலே கண்டார். அவர் சந்தோஷமாக போகிறார், மகிழ்ச்சியாக போகிறார், வாழ்க்கையெல்லாம் நன்றாக இருக்கிறது. இயேசுவும் அவருக்கு பக்கத்திலே நடந்து வருகிறார். அப்போது அவர் அந்த மணல் தரையிலே கடற்கரையிலே ரெண்டு சோடி கால் தடயங்களை அவர் கண்டார். ஆனால் அவர் நடந்து போய்கொண்டிருக்கிற போது வாழ்க்கையிலே அவர் பிரச்சனைகளை சந்தித்ததாக அந்த கனவிலே அவர் கண்டார். அந்த கஷ்டமான பாதைக்கூடாக அவர் நடந்து செல்கிற போது முதலில் இருந்த ரெண்டு சோடி கால் தடங்களுக்கு பதிலாக இப்போது அது ஒரு சோடி கால் தடங்களாக மாறிவிட்டது. இவருக்கு அந்த கனவிலே மிகவும் கோபம். நான் சந்தோஷமாக இருந்த நேரமெல்லாம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தீர், நான் கஷ்டமான பாதை கூடாக நடந்து போகிற போது என்னை தனியாக நடக்க விட்டுவிட்டு நீர் மறைந்து போய்விட்டீர், நானே தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியிருந்ததென்று அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார்,
நீ கஷ்டமான பாதைக்கூடாக நடந்து போகின்ற போது நீ கண்ட ஒரு சோடி கால் தடங்கள் உன்னுடையதல்ல, என்னுடையது. நீ கஷ்டமான பாதைக்கூடாக நீ நடந்து போகிற போது நான் உன்னை என்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போனேன், அது என்னுடைய காலடி தடங்கள் என்று சொல்லி அந்த சத்தம் சொன்னது என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது. ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் என்பது அந்த கதையின் தலைப்பு. காலடி தடங்கள் என்பது அந்த கதையின் தலைப்பு. இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே உபாகமம் 8 அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே ஆண்டவர் தன்னுடைய மக்களை அல்லது இஸ்ரவேல் மக்களை எப்படி வழிநடத்தி வந்தார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு போதனையை சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமாக இருந்த நேரங்களிலெல்லாம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தினேன். நீங்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தீர்கள், கஷ்டமான வாழ்க்கையை அனுபவித்தீர்கள், உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபித்தீர்கள். அந்த கஷ்டமான எகிப்திய வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவித்து வனாந்தர பயணத்திலே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தி இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போது உங்களுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், வசதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், செழுமையான வாழ்க்கை இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் என்னை மறந்து போக வேண்டாம். அந்த நேரத்திலும் நன்றியுள்ள மனிதர்களாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த பகுதி நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம். இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இருக்கின்ற ஒரு பகுதியை நான் வாசித்தால் அது சொல்லுகிறது, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களுக்கும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான வராந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவருமாகிய ஆண்டவரை நீ மறந்து போக வேண்டாம். இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு பகுதி என்று நான் நினைக்கிறேன். நாம் இந்த தமிழிலே இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருந்தால் ஒருவேளை நாங்கள் எங்களுடைய குடும்பங்கள் இலங்கையிலிருந்து வந்தவர்களாக இருக்கக்கூடும், அல்லது தமிழ் பேசுகின்ற தென்னிந்திய பகுதிகளிலிருந்து வந்தவர்களாக இருக்கக்கூடும். நம்முடைய நாடுகளிலே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போது தாங்கள் வாழ வேண்டும், வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று வந்த நாட்டிலே வாழ்கிற வாழ்க்கைக்கும் இடையில் பல வித்தியாசங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒருவேளை வீடுகளாக இருக்கட்டும், நாங்கள் செய்கிற வேலைகளாக இருக்கட்டும், நாங்கள் வீடுகளிலே வைத்திருக்கின்ற பொருட்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு அளவு என்று சொல்வதிலும் பார்க்க பல வகையிலே மாற்றமடைந்து இருக்கின்றன. ஒருவேளை நாங்கள் வாழ்ந்த நாடுகளிலே இப்போதும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்போது இருக்கின்ற வாழ்க்கையை போல நம்மால் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் இதிலே வருகிற சிக்கல் என்னவென்றால், வாழ்க்கையிலே சவால்களை சந்திக்கின்ற போதெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து கூப்பிட்ட ஆண்டவரின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்
அந்த கானானிய தேசத்திலே வந்து வாழ்க்கை செழுமையாக மாறிப்போனதும் ஆண்டவரை விட்டு விலகி போகின்ற மக்களாகத்தான் காட்டப்படுகிறார்கள். ஆகவே இந்த உபாகம பகுதியிலே ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னவென்றால், என் சமார்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஒருவேளை செய்தேன், அதிலே எனக்கு பணம் கிடைத்தது. நான் ரெண்டாவது வேலையும் செய்தேன், அதிலே இன்னும் அதிகமான பணம் கிடைத்தது. நான் என்னுடைய பலத்தினாலே என்னால் வேலை செய்யக்கூடிய சக்தி இருந்ததினாலே இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நீ சொல்லி கொள்ளாதே. ஏனென்றால் அந்த சம்பாத்தியத்திற்கு உரிய சுகத்தையும் தகமையும் கொடுத்தவர் ஆண்டவர் என்று ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பல வழிகளில் எங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியங்கள் நடக்கின்றன. ஒன்று, என்னுடைய வாழ்க்கை வளமாக மாறுகிற போது என்னோ அந்த வளத்தோடு சேர்த்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமையும் மறைமுகமாக உருவாகி விடுகிறது. நான் இப்படி இருப்பதற்கு நான் தான் காரணம். இன்னொருவர் என்னிலும் பார்க்க குறைவாக இருந்தால் என்னால் எனக்கு இருக்கின்ற சமார்த்தியம், எனக்கு இருக்கின்ற கெட்டித்தனம், எனக்கு இருக்கின்ற சக்தி அந்த மனிதருக்கு இல்லை. அதனாலே தான் நான் அவரிலும் பார்க்க நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு பெருமை எனக்குள்ளே என்னை அறியாமலே புகுந்து விடுகிறது. அந்த பெருமை புகுந்து கொள்வது மட்டுமல்ல, அதனாலே நான் இதுவரை காலமும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும், எனக்கு பலத்தை தர வேண்டும், எனக்கு ஒரு வேலையை தர வேண்டும் என்று நான் எவ்வளவு தூரம் நான் ஜெபித்தேனோ அதற்கு பின்பு அந்த ஆண்டவரையும் தூக்கி நான் ஒரு பக்கத்திலே வைத்து விடுகிறேன். இப்போது முழுமையாக என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிற்கும் முக்கியமான காரணர் நானாக மாறிப்போய் விடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தோஷங்களுக்கும் காரணம் நான் தான். என்னுடைய குடும்பத்தின் எல்லா சந்தோஷங்களுக்கும் காரணம் நான் தான். இன்று நான் வசதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அதற்கு முழு பொறுப்பும் நான் தான் என்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துவிடுகிறது. இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கும் வந்த ஒரு கஷ்டமான பகுதி. ஆகவே இந்த உபாகமத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லி கொடுக்கிற முக்கியமான போதனை என்னவென்றால், ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர். இதைத்தான் அவர்களை நினைத்து பார்க்கும்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அழைக்கிறார். நீ வேலை செய்கிறாய், பணம் சம்பாதிக்கிறாய், வசதியாக இருக்கிறாய், அதெல்லாம் சரி. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுத்தவர் யார்? உனக்கு ஒரு சம்பாதிக்க முடியாதபடி உனக்கு ஒரு நோய் வந்தால், உன்னுடைய வேலை இல்லாமல் போனால். ஆகவே ஆண்டவர் இப்படி நீ செய்தால் நீ நோயாளியாக போய்விடுவாய் என்று ஒரு மிரட்டுதலுக்காக சொன்னதாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பதன் காரணமெல்லாம், உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இரு. வாழ்க்கையின் எந்த சூழலிலும் அது நன்றாக இருக்கலாம், நன்றாக இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் எப்பொழுதும் நீ நன்றி உள்ளவனாக இரு. நிறைவுள்ள மனிதனாக வாழ்கின்ற மனிதன் நன்றி உள்ள மனிதனாக இருக்கிறான். அப்பொழுதுதான் அவனுக்கு நிறைவான வாழ்க்கையை அவனால் அனுபவிக்க முடியும். இல்லாமல் போனால் என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் குறைவுகள் தான் எனக்கு தெரியும். ஒருபோதும் நான் யாரிடமாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், ஏதோ ஒரு இடத்திலே ஒருவர் வேலை செய்கிறார், அவர் பணம் சம்பாதிக்கிறார், அவருக்கு ஊதியம் கிடைக்கிறது, உங்களுக்கு தேவையான ஊதியம் எது என்று ஒருவரை கேட்டு பாருங்கள், யாராவது அதற்கு ஒரு விடை சொல்லுகிறார்களா என்று நீங்களே
யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஊதியம் அல்லது வைத்துக்கொள்வோமே, உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கிறது, உங்களுக்கு ஒரு தொகை பணம் இருக்கிறது, உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு? யாரிடமாவது கேட்டு பாருங்கள். யாராவது ஒழுங்கான மறுமொழி வைத்திருக்கிறார்களா என்று நீங்களே கண்டுபிடித்து கொள்ளலாம். எங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது என்றால் எங்களுக்கு ஒரு அளவுடை, ஒரு இதுதான் எனக்கு தேவை, இப்படித்தான் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நான் ஒரு இடத்தை போய் அடைந்தால் அதிலிருந்து இன்னும் எப்படி மேலே போகலாம் என்று தான் நான் யோசிக்கிறேன். அந்த படிக்கு போனால் அதிலிருந்து இன்னும் மேலே போகலாம். ஆகவே எனக்கு போதுமானது என்று சொல்லுவதற்கு எந்த ஒரு 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 அளவும் என்னால் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்றாக மாறுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், எப்போது அந்த நிலைக்கு நம்மால் போக முடியும் என்றால் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ்க்கை நடத்துகின்ற போது. என்னை மட்டும் மையமாக இல்லாமல் நன்றி உள்ள மனிதன் தன்னோடு இருக்கின்ற காரியங்களை மற்றவர்களோடும் பகிர்ந்து வாழ்கின்ற மனிதன். எனக்கு இருக்கின்ற காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகின்ற மனிதன். எப்போது என்னோடு இருக்கின்ற காரியங்களை நான் பகிர்ந்து வாழ மறுக்கிறேனோ, பகிர்ந்து வாழ மறக்கிறேனோ, அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தருகின்ற இந்த போதனை அல்லது போதனை போல இருக்கின்ற எச்சரிப்பு முக்கியமான ஒரு அம்சமாக வருகிறது. ஐசுவரியத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு தருகிறவர் ஆண்டவர். அந்த எண்ணத்தை எங்களுடைய மனதிலே எப்போதும் வைத்திருப்போம். தமிழிலே அழகாக சொல்வார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லி சொல்வார்கள். போதும் என்ற மனம், போதும் என்ற மனம் நன்றியுள்ள மனம், போதும் என்ற மனம் ஆண்டவரை வெளியே விட்டுவிடாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற மனம், போதும் என்ற மனம் எனக்கு இருக்கின்ற காரியங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ விரும்புகின்ற மனம். அப்படி நன்றி செலுத்துகின்ற, போதும் என்ற எண்ணத்தோடு வாழுகின்ற, பகிர்ந்து வாழுகின்ற மக்களாக நாமும் வாழ ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Oh yeah.